நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு ஒரே ஒரு சுன்னத்தை, ஒரே ஒரு நடைமுறையை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பழக்கத்தை இந்த ஜும்மாவின் வழியாக நான் உங்கள் கவனத்திற்கு தர விரும்புகிறேன். அது என்ன விஷயம்? மா யக்ரஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை வெறுத்தால், பிடிக்காவிட்டால் அதை எப்படி எதிர்கொள்வார்? நமக்கும் சில விஷயங்கள் பிடிக்கலாம் அல்லது பிடிக்காமல் போகலாம். நாம் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நாம் எப்படி அதை ரியாக்ஷன் பண்றோம்? ஒரு விஷயம் பிடிக்குது பிடிக்கல, இதை எதிர்கொள்கிற ஒரு முறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பார்த்தவங்கன்னு சொல்றதை விட நபி அப்படியே படித்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரோட வச்சு ரசூலுல்லாஹ் உயிரோட அப்படியே படித்தவங்க, ஒரு உருவம் அப்படி படித்தவங்க, ஒரு வாழ்க்கையை அப்படி படித்தவங்க. இன்னைக்கு நம்ம எழுத்துல படிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபிகள் எழுத்துல படிக்கிற ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்து 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 எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் எப்படி பேசுவார்கள், ஸல்லல்லாஹு சிரித்தால் எப்படி சிரிப்பார்கள், நடந்தால் எப்படி நடப்பார்கள், உட்கார்ந்தால் எப்படி உட்காருவார்கள், சமூகத்தில் எப்படி இருப்பாங்க, வியாபாரம் செஞ்சால் என்ன செய்வாங்க, ஒரு ஒரு மிகப்பெரிய போராளியாக போர்க்களத்தில் என்ன செய்வாங்க, இப்படி அணுவணுவாக சஹாபிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபிகள் அவ்வளவு ரசித்து ரசித்து வரலாற்றில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் கொண்டு வந்து தரப்பட்ட சின்ன குழந்தைகள் ரசூலுனுடைய மடியிலே சிறுநீர் கழித்து விடுவார்கள். அப்படி ரசூலுனுடைய மடியிலே சிறுநீர் கழித்த குழந்தைகள் என்று 51 குழந்தைகள் என்று சஹாபாக்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நபியை, ஒரு தலைவரை எவ்வளவு தூரம் அவர்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே ரசித்து பார்த்திருந்தால் இவ்வளவு தூரம் நுணுக்கமான விஷயங்களை கூட பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை சஹாபிகள் படித்ததில் ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு சுன்னத்து, நபிக்கு ஒரு விஷயத்தை பிடிக்காட்டா ரசூல் ஒரு விஷயத்தை வெறுக்கிறாங்கன்னு வைங்க, அப்படி வெறுக்கிற ஒரு காரியம் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கலாம், மனைவி மூலமாக நடக்கலாம், அல்லது குடும்பத்துக்குள்ள, அல்லது பள்ளிவாசல்ல, சமூகத்தில், தோழர்கள்ட்ட இப்படி ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி எதிர்கொள்வார் என்ன செய்வோம்? குறை சொல்லுவோம் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இப்போ நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிற விஷயங்கள் மக்ரூஹாத்துன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கள்ட்ட குடும்பத்தார்கள்ட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற முறைகள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம்னா, முத விஷயம் இஅ்ராலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா புறக்கணிப்பாங்கிறதுனா தெரிய நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து எதிர்கட்சி ஒரு காரியத்தை பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்க மாட்டாங்க, பார்க்காமல் முகத்தை திருப்புறாங்கன்னா அந்த காரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. சஹாபிகள் இதை ஊடுருவி ரசிச்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்க நபிக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சாதான் பார்ப்பாங்க, அது பிடிக்கல அதை வெறுக்கிறாங்க, அதை விரும்பல சபையில என்று நபி அந்த காரியத்தை புறக்கணிச்சிட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அப்படியே லேச முகத்தை திருப்பிடுவாங்க. முகத்தை திருப்பிட்டாங்கன்னா அது பிடிக்கலன்னு அர்த்தம், நாங்க எங்களை திருத்திக்கிடுவோங்கிறாங்க. வார்த்தைகளை சொல்லி, கடித்த வார்த்தைகளை சொல்லி அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, ஆகிடுவீங்க அப்படின்னா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க. அவ்வளவு ரஹ்மத்துல் ஆலமீன் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை ஒரு விஷயத்தை திருத்துறது கூட பிடிக்கலங்கிறத திருத்துறது கூட இந்த அழகான நடைமுறை. முதல் விஷயம் என்ன, அப்படியே புறக்கணிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல யாராவது சலாஞ்சலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லாம இப்படி திருப்பிட்டாங்கன்னா ஓ அவர் ஏதோ தப்பு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம்ங்கிறத புரிஞ்சு வருவாங்க. ஒரு சஹாபி வந்து சலாஞ்சிட்டாங்க, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, முகத்தை திருப்பிட்டாங்க. உடனே அந்த சஹாபி சலாமுக்கு பதில் சொல்லலன்னா என்னையும் உங்களையும் பொறுத்து வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம், நபி சலாமுக்கு பதில் சொல்லணும்னா அந்த சஹாபிக்கு அது உயிரை விடுற மாதிரி இருக்கும், உயிரே போற மாதிரி இருக்கும். உடனே போய் கேட்காங்க, என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா,
ஒண்ணுமே சொல்லல. அவர் சலாம் சொன்னப்போ முகத்தை திரும்பிக்கிட்டாங்க. உடனே போய் வீட்டை தரமட்டமா இடிச்சுட்டு வந்துதான் ரசூலா முன்னால உட்காந்து. சஹாபிகள் உயிரை விட மேலாக ரசூலை நேசிப்போம் நீங்களும் நானும் சொல்றோம். ஆனா சஹாபாக்கள் சொன்னவங்க கிடையாது, அத அப்படியே வாழ்ந்து காட்டினவங்க, வாழ்ந்து காட்டினவங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட சேர்த்து வச்சு சொத்தை விட ரசூல் தான் பெருசு நினைச்சவங்க. அப்படித்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மக்கள் சேர்த்து வச்ச சொத்துல பெரிய சொத்து என்னன்னா இப்படி ஒரு நபியை நீங்க எங்கிட்ட வாங்கியிருக்கிறதுங்கிறான். இப்படி ஒரு ரசூலை தந்தது எங்கள் நாயகன் செல்லாலை செல்லத்தோட ஒரு புறக்கணிப்பு போதும், ஒரு புறக்கணிச்சுட்டா போதும், உடனே விளங்குவாங்க. ஆகா ஏதோ தப்பு நடந்திருக்கு, தவறு செஞ்சிட்டோம். முகத்தினுடைய திருப்புதல் செல்லாலை செல்ல பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மக்காவுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க, நாங்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு நாங்க இணைச்சிய போறோம், முஸ்லீம் ஆவோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்காவுடைய பெரிய தலைவர்கள் அபூஜர்கள் அபூல் அபூத்து பாஷைபா இவங்களெல்லாம் பலியாசல்ல கூட்டு வச்சு தாவா கொடுக்குறாங்க. களிமா சொன்னாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் செல்லாலை செல்ல ஆசையோடு அவங்களெல்லாம் அவங்களுக்கு மட்டும் முக்கியமான பெரிய பெரிய விஐபிகள் மீட்டிங், விஐபிகளுக்கான மீட்டிங் அன்னைக்கு நடத்துறாங்க. சஹாபாக்கள் யாருமே பக்கத்துல வரல, ரசூலை சுத்தி இருக்கிறவங்க போற ஏழை பாளைகளா தான் இருப்பாங்க. அன்னைக்கு விஐபி மீட்டிங்க்கு செல்லாலை செல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. மக்கா அவங்க பெரும் தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, செல்லாலை செல்ல தீர பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி உள்ள வந்துட்டார். ஏன்னா அவன் ஏற்கனவே காபிர்கள் பூரா என்ன நினைப்பாங்கன்னா அவன் தன்னை பெரிய கௌரவமா தான் பார்ப்பான், ஏழைகளோடு இருக்க மாட்டான், அடிமைகளும் ஏழைகளா இவர் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்கிறது தான் ரசூலுல்லாஹ் பத்தி அவன் வச்ச கம்ப்ளைண்ட். ஒரு சஹாபி உள்ள வந்துட்டாரு, அவர் யாருன்னா பார்வை தெரியாது, அவருக்கு பார்வை தெரியாது. அப்துல்லா இப்னு மக்தூம் சாதாரணமான சஹாபி, ஒரு ஏழை சஹாபி, ரசூலுடைய முஅத்தின், செல்லாலிசனத்தினுடைய முஅத்தின். ரெண்டு முஅத்தின் இருந்தாங்க, ரெண்டு முஅத்தின் இருந்தாங்க. ஒன்னு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ஒரு முஅத்தின், இன்னொரு முஅத்தின் பிலாலுடைய இருந்தாங்க. ரெண்டு முஅத்தின் ரசூலுடைய முஅத்தின். இந்த அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் பார்வை இல்லாத பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாரு. பள்ளிவாசலுக்கு உள்ள வந்து சத்தம் போடுற, அர்ஷிஜினி யார் சூழல்லா, அல்லிமினி யார் சூழல்லா, உங்களுக்கு இப்போ இறங்கின வகை ஏதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள வகை இறங்கி இருந்தா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து நிக்கிறாரு. அவருக்கு தெரியாது சூழ்நிலைகள், பார்வை தெரியாதவர் இல்லையா, சூழ்நிலை தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்லல, பதில் சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. இந்த தர்ம சங்கடம் சொல்லுவாங்க தெரியுமா, ஏற்கனவே இவன் பூரா எல்லாம் அப்படியே கணிஞ்சு வர நேரத்துல, கணிஞ்சு வர நேரத்துல திடீர்னு இவர் வந்து இது பண்ணி ஏதாவது தாவாவுக்கு கொலக்குடியாகி இவன் பூரா எழுந்திரிச்சு போயிடக்கூடாது இல்லையா அப்படின்னு செல்லாலை செல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் அரிசுதினி எனக்கு வழிகாட்டுங்க, தீன சொல்லி கொடுங்க, தீன கத்து கொடுங்கன்னு சத்தம் போடுறாரு. செல்லாலை செல்லம் பதில் சொல்லல, பேசாம இருந்தாங்க. அவர் திரும்பவும் சொன்னார், அரிசுதினி யார் சொல்லலா. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முகத்தை அப்படி இந்த பக்கமா திருப்பினா, கவனம் அவங்கள திருப்பா முகத்தை அப்படி திருப்பி இந்த பக்கமா என்ன செஞ்சாங்க, அப்படி பேச நபிக்கு அது பிடிக்கல, ரசூலுக்கு அந்த இடம் செய்யல, அவர் இப்படி நடந்துகிட்டு அது பிடிக்கல. அதே சமயத்துல அவங்களை கடுமையா கண்டிச்சாங்களா இல்ல, அவர் வெளியே போய் சொல்லு முகத்தை அப்படி இந்த பக்கம் திருப்பினாங்க. ஒண்ணுக்கு மூணு தடவை திருப்பினாங்க. அவர் பார்வை தெரிகிற சஹாபியா இருந்தா இதை புரிஞ்சுக்கிட்டு போயிருப்பாரு, அவர் பார்வை தெரியாத சஹாபி இருந்தாலும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற முகத்தை திருப்பினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இப்ப கண் பார்வை தெரியாத சஹாபி வந்து உடனே அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தறி அபஸ வத வல்ல அஞ்சா அவுல் ஆமா, நபியே நீங்கள் அந்த பார்வை தெரியாத அந்த சஹாபி வந்தப்போ நீங்க முகத்தை திருப்புறீங்க, அவரு உங்கள்ட உபதேசத்தை கேட்டு அவர் திருந்தலாம், உங்களை சுத்தி இருக்கிற இவன் திருந்தனுங்கிற என்ன கட்டாயம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். பின்னால இந்த ஆயத்து இறங்கினதற்கு பின்னால எப்பொழுதெல்லாம் இந்த அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் பள்ளிவாசலுக்குள்ள வருவாரோ, காண யக்கூம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு நிற்பாங்க அவருக்காக.
இந்த சஹாபி வந்துட்டா ரசூலுல்லா எழுந்திருச்சு நிப்பாங்க. பள்ளிவாசல் அங்க வரைக்கும் போய் கையை பிடிச்சு கூட்டு வந்து முதல் சப்புல தங்கள் போட்டிருக்கிற துண்டை கீழே விரிச்சு செல்லாரி அவரை உட்கார வச்சு சொல்லுவாங்களா, மர்ஹபா மர்ஹபா வாங்க. விமன் ஆத்தமணி ரப்பி, யார் விஷயத்தில் அல்லாஹ் என்னை கட்டித்தானோ அவர் வருகிறார். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை, எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. தைரியமா சொல்லணுமே, ஒரு சமையல சொல்லணுமே, இவருக்காகத்தான் அல்லாஹ் என்னை கண்டிச்சா. ஒரு தலைவர் சொல்லுவாரா, அப்படித்தான் வெறுப்பை வெளிப்படுத்துவார்கள். அதை தாண்டி சொல்றாங்க, சில நேரங்களில் முகமது வெறுப்பை அவர்களுடைய முகத்திலே பார்ப்போம். செல்லாலிசல்லத்தினுடைய முகத்தம் சில நேரங்களில் முகம் அப்படியே சிவந்து வெறும் சிகப்பா இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒரே வெள்ளையா இருந்தாலும் அழகுல ஒரு பகுதி தான். அந்த யூசுப் நபியை பார்த்த பெண்கள் கையை அறுத்துக் கொண்டார்கள் அவங்களுடைய அழகுல. இந்த ரசூலுடைய அழகை பார்த்த கழுத்தையே அறுத்திருப்பாங்க. செல்லல்லாஹி செல்லத்தினுடைய அழகு அந்த நூறானியது வெண்மையில சிகப்பு கலந்து செல்லல்லாஹி செல்லத்தினுடைய முகம் முழுச சிகப்பாயிடுச்சுன்னா, வெண்மையே தெரியாத அளவுக்கு சிகப்பா மாறிடுச்சுன்னா, நபிகள் நாயகம் செல்லல்லாஹி செல்லம் அந்த விஷயத்தை வெறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இது அடுத்த கட்டம், புறக்கணிப்பார்கள். அடுத்து செல்லல்லாஹி செல்லம் அதை தாண்டிய ஒரு கோபமாக இருந்தால், அதை தாண்டிய ஒரு கோபமாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹி செல்லம் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, தங்களுடைய சிகப்பு அந்த இருக்க வெளிப்படுத்துவாங்க. பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வெறுக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருப்பார், பதில் சொல்ல மாட்டார். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பண்புகள்ல ஒன்று, அந்த இடத்துல பதில் சொல்ல மாட்டார். பதில் சொல்லாமல் பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறாங்க அப்படின்னு பல சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நபிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அமைதியா இருக்கிறான், பதில் தர மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான், ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில வந்து உம்ரஹத்தன் முஃமினத்தன் இவ்வஹபத் நஃப்ஸஹா லின்நபி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜிரித்து லி அஹப லக நஃப்ஸி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக நான் தர வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்கிறாங்க, என்ன அன்பளிப்பா எடுத்துக்கங்க. அன்பளிப்புங்கிற வார்த்தையை இந்த அம்மா ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, எனக்கு நீங்க மகர் தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு மகருங்கிறது பெரிய காசு இல்லையா, நிக்காக செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா மகர் கொடுத்து செய்யணும். இந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லல, என்ன நான் கிஃப்டா கொடுக்குறேங்கிறாங்க, அன்பளிப்பா தரேன் என்ன எடுத்துக்கங்க, என்ன அன்பளிப்பா எடுத்துக்கங்க, நிக்காக முடிச்சுக்கங்கிறாங்க. மகர் தர வேண்டாம், எந்த வழியும் இல்லை, பொறுப்புதாரியும் இல்லை, வக்கீலும் இல்லை, நிக்கா முடிச்சுக்கங்கன்னு சொன்னப்ப சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மா நேரடியா வந்து இப்படி கேட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. என்ன செஞ்சாங்கன்னு அப்படி பார்த்தாங்க அந்த அம்மாவை, சும்மா தலை கீழே குனிஞ்சிட்டாங்க, பதில் சொல்லல. அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லல. அப்ப இந்த அம்மா விளங்கிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கல. ஒரு விஷயத்தை செல்லாலே செல்லத்துக்கு பிடிக்கலங்கிறது இப்படித்தான் வெளிப்படுத்துவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் செல்லாலே செல்லத்தை பத்தி பல செய்திகள் இதைத்தான் சொல்றாங்க. உட்கார்ந்துட்டாங்க அந்த அம்மா, கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு நபி தோழர் இழந்தார், செல்லாலே செல்லத்துல கேட்டா, இல்லம் எப்பன்ல கப்பிக்க ஆஜத் யார சூழல்லாம், உங்களுக்கு அந்த பெண் நிக்காக செய்யணுங்கிறது விருப்பம் தேவை இல்லைன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னாரு, எனக்கு நிக்காக செஞ்சு வச்சிருங்க. செல்லாலே சொன்னாங்க, அம்மாக்கு ஏதாவது மகர் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன், மகர் இருக்குதா, இல்லையா சொல்லலாம், மகருக்கு எந்த வழியும் இல்லை.
சரி போய் வீட்டில் போய் பாருங்க ஏதாவது மகர் கிடைச்சா, குடும்பத்துக்காரங்கிட்ட கேட்டேதான் மகருக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கினேன். அவர் போனார், போயிட்டு திரும்ப வந்தார். யார் சொல்லலாம், குடும்பத்துக்காரங்க எல்லாமே வருமே தான், கஷ்டம் தான், மகருக்கு வழி இல்லை. சரி அதில் ஒரு இரும்பு மோதிரம் மாதிரி இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் போனார், வீடு ஃபுல்லாக தேடிட்டு திரும்ப வந்தார். ஊர் பூரா தேடிட்டு மோதிரம் இரும்பு தகரம் எதுவுமே இல்லைன்னாரு. உங்கள்கிட்ட இருக்கா கேட்டாங்க, எங்கள்கிட்ட இல்லைன்னாரு. குடும்பத்துக்காரங்கள்ட்ட யார்ட்டே வாங்கிட்டு வாங்க, குடும்பம் பூரா கஷ்டத்தில் இருக்குனாங்க. சரி ஏதாவது இரும்பாவது கிடைச்சி எடுத்துட்டு வாங்க, மகர் வச்சா தானே கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும் அவர் சொல்லிட்டார். அதுவும் இல்லை, அப்போ எப்படிங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்னு கேட்டார். அவர் காட்டினாரு, யார சொல்ல தான் நான் உடுத்திருக்கிற கைலி இருக்குது அப்படின்னாரு. கைலிய மகராஜ் அவர் மாலை ஊசிட்டா, மேலே துண்டு கூட இல்லை, மேலே துண்டு கூட இல்லை, வெறுமனே கைலி மட்டும் தான் இருக்குது. இதை என்ன பாதி கிழிச்சு மகராக்குறானே அப்படிங்கிறார். அவர் செல்லாளிசனாங்க, அதை கிழிச்சு அப்படி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டார். செல்லாளிசெல்லாம் சாப்பிட்டு கேட்டாங்க, அது ஆக்கம் என்ன குரான், ஏதாவது குரான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்களா, குரான் ஏதாவது சூரா தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யார் சொல்லலாம், எனக்கு என்னென்ன சூரா தெரியும், என்னென்ன சூரா அப்படியா நபிகள் நாயகம் சொல்லலாம். சரி ஓகே, அப்போ இந்த நீங்கள் என்னென்ன சூறாலாம் உங்களுக்கு தெரியுமோ அதை போல் அவங்க மனைவிக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து ஹாஃபில் ஆக்கிடணும். இதுதான் மகர். இதை மகராக வச்சு பக்கத்து சம்பாதிச்சுக்கா, அவங்களுக்கு நான் நிக்காக செஞ்சு தந்துட்டு ஹலால் ஆக்கி தந்துட்டு போங்கன்னு சொல்லி செல்லாரசு அனுப்பி வச்சிட்டேன். அப்போ உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கிற நபியே, ஒரு பெண்ணை நிக்காக செய்வதற்கு மகர் இல்லாமல், வழிகாரர் இல்லாமல், வக்கீல் இல்லாமல் நிக்காக செய்வது உங்களுக்கு மட்டும் ஹலால் ஆக்கி தரேன் என்று அல்லாஹ் சொன்னார். இப்போ நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய சபையில் வந்து ஒரு செய்தியை, விரும்பத்தகாத ஒரு செய்தியை அல்லது நபி நிறுக்கிற ஒரு செய்தியை யாராவது கொண்டு வந்து நிறுத்தினால் அதை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் எதிர்கொள்வது என்பது சஹாபிகள் சொல்கிறார்கள், ஒன்று மௌனமாக இருப்பார்கள், இல்லையானால் அதை புறக்கணித்து செல்லாலை முகத்தை திருப்புவார்கள், இல்லை நம் முகத்தில் அப்படியே சிவப்பாக மாற்றுவார்கள், முகம் அப்படியே செக்க செவன் சிவந்து விட்டால் செல்லாலை செல்லத்துக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதை தாண்டி ஒரு கட்டம் இருக்குது, சில விஷயங்கள் நபிகள் நாயகம் பேசணும்னு ஒரு கட்டாயம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள்னா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாம் பலவளம் பேச மாட்டேன், நீங்க அப்படி செஞ்சிட்டீங்க இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை தான். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீட்டுல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு உணவை கொண்டு வராங்க. உணவு கொண்டு வந்து நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்துக்கு முன்னால் கொண்டு வந்து வச்ச உடனே ஆயிஷா அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. உடனே அந்த உணவை தூக்கி எரிஞ்சிட்டு அது கீழே போட்டு உடைச்சிட்டு அந்த மனைவியை வாய்ப்பு வந்தபடி பேசி விடுறாங்க. செல்லாலை செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லலை, அவங்க மனசு உடஞ்சி போய் அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுடைய இன்னொரு மனைவி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவை எல்லாம் எடுத்து இன்னொரு தட்டில் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு நீங்கள் போங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான அந்த கோபத்தில் கூட செல்லாலை அலைஹிஸ்ஸலாம் பேசலை. கோபம்லாம் தணிஞ்சதற்கு பின்னால் ஐஷாட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆயிஷா லவ் லக்கது குல்தி களிமத்தன், நீ பானையை உடைச்ச இது பண்ண ஓகே, அதெல்லாம் வந்து திரும்ப அது மாற்று வேலைகளை செஞ்சுக்கரலாம், சில வார்த்தைகளை நீ வெளிப்படுத்தியிருக்கிற, லவ் முஸ்ஜத் விமா இல் பஹர், கடலில் அந்த வார்த்தையை கலந்தாலும் கடலை கூட அது கரையாக்கி விடும். நான் சொல்லுவேன், அவசரப்பட்டு எந்த ஒரு கோபத்திலேயுமே வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாத செல்லாலை செஞ்சாங்க. அதை கூட அந்த கோபமான நேரத்தில் சொல்லல, அமைதியாக விட்டு ஆற விட்டு செல்லாலை செல்ல ஆயிஷா அம்மாவுடைய கோபம் தெரிஞ்சதற்கு பின்னால அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நடந்துகிட்டதெல்லாம் சரிதான், சரி அது சரி பண்ணிக்கலாம், ஆனால் சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்களா, அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய மனசை அது காயப்படுத்தி உடைச்சிருக்கும், இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் அவசரப்பட்டு விடாதீங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம். ரொம்ப நிர்பந்தமான நேரத்தில் ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிற பொழுது கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு புறக்கணிப்பு, ஒரு சிரிப்பு, இதுதான் சஹாபிகளை வழிநடத்தும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ரேகைகள் மாறுது, முகத்தினுடைய ரேகைகள் மாறுது, பார்வை மாறுது, இது அப்படியே பார்த்து தங்களை அப்படியே பழக்கப்படுத்தியது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது ஒரு சஹாபி கையில தங்க மோதிரம் போட்டிருக்கிறார், தங்க மோதிரம் போட்டிருக்கிறார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அப்படியே முறைச்சு பார்த்தாங்க, ஒரு பார்வை தான், அப்படியே முறைச்சு தங்க வார்த்தையெல்லாம் பேசல, தங்க மோதிரத்தை முறைச்சு பார்த்தாங்க. தெரிஞ்சு போட்டாரோ தெரியாமல் போடுறாரோ, இன்றைக்கி சில பேர் சில மாப்பிள்ளைகள் வந்து ஆயுளில் ஒரு நாள் மோதிரம் ஹலாலுன்னு நினச்சிக்கிட்டாங்களா, என்ன முதல்ல தங்க மோதிரம் நிக்காக அன்னைக்கு மாப்பிள்ளை கையில் போட்டிருப்பாங்க, அது
கபருக்கு போற வரைக்கும் ஹராம் தான், அது நிக்கா அன்னைக்கு மட்டும் ஹலாலுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்க வேண்டாம். மாப்பிள்ளைகள் வந்து மோதிரம் போடுறது, அது மகரா இருக்கட்டும் அல்லது என்ன அதியாவா இருக்கட்டும், யார் கொடுத்து எது கொடுத்தாலும் நிக்காக மேடையாக இருந்தாலும் கூட அது ஹராம் தானே. அது ஹராமாக்கப்பட்டது ஆண்களுக்கு தங்கம் ஹராம், அது கபர் வரைக்கும் ஹராம் தான். அதனால நிக்காவுடைய நாளில் மட்டும் ஹலாலு நினைச்சுக்க வேண்டாம். அது ஒரு தடவை போட்டாலும் அது நரகத்தினுடைய அது நெருப்பு தானே, அதில் மாற்றம் இல்லை. செல்லா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாமி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு சாங்க போட்டிருக்கலாம், செல்லா அலைஹிஸ்ஸலாம் கடுமையா முறைச்ச உடனே நபி முறைச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னு அதை கலட்டி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டோம், தூக்கி அதுக்கு பின்னால சகாபாக்கள் சொன்னாங்க, செல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து நீங்க தானே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க எடுத்து நீங்க உங்க மனைவி வீட்டையாளர் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, இல்ல நபியினுடைய வெறுப்பை சம்பாதித்த அந்த தங்கம் எனக்கு வேண்டாம் சஹாபாக்கள். கடுமையான சிகப்பு நிறம் பிடிக்கலங்கிறத விளங்கிட்டாங்க, அதை கொண்டு போய் நேர்ல வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போய் அப்படியே அடுப்புல போட்டுட்டேன் செல்லாட சொல்லாங்க. அதுக்கு முன்னால கேட்டாங்க, ஏ உங்க வீட்டுல கொடுத்துருக்கலாமே யார சொல்லலா, உங்கள் கோபப்பட்ட பாரு எனக்கு வேண்டாம் என்று சொன்னாங்க. சாபாக்கள் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபிகளை வழிநடத்தியதும் திருத்தியதும் ஒரு பார்வை போதும், ஒரு கடுமையான ஒரு பார்வை அல்லது ஒரு புறக்கணிப்பு அல்லது ஒரு முகச்சிவப்பு பார்வை, அதையும் தாண்டிய பொழுது ஒரு சில வார்த்தைகள், இந்த வார்த்தைகளால் தான் சஹாபிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடத்தியார், ஒழுக்கத்துடன் ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தாங்க. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்துல் ஆலமீனாக தரப்பட்டவர்கள். எனவே எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய கோபத்திலையும் தடித்த வார்த்தைகளை, கனத்த வார்த்தைகளை, காயப்படுத்துகிற வார்த்தைகளை, அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத வார்த்தைகளை எந்த இடத்திலையும் பயன்படுத்த மாட்டாங்க. யூதர்கள் வந்து அஸ்ஸாமு அலைக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லி சொன்னாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் யூதர்கள் கேலி பண்றதுக்கானு சொன்னாங்க. அஸ்ஸாமு அலைக்கும்னா உங்களுக்கு மௌத்து வரட்டும்னு அர்த்தம், உங்களுக்கு மௌத்து வர. அஸ்ஸலாமுங்கிறத அவன் வந்து நினைச்சவனா அஸ்ஸாமும் பா ரசூலுல்லாஹ் கேலி பண்ண மாதிரி. ஆயிஷா அம்மாவுக்கு கடுமையான கோபம் வந்து அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, மகளனி ஆயிஷா, மகளனி ஆயிஷா, ஆயிஷா ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க, இல்ல யார சொல்லலாம் என்ன சொல்றான் பாருங்க, உங்களை பார்த்து உங்களை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும்ங்கிறாங்க. செல்லா அலைசா அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஆயிஷா அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னப்ப நான் வலைக்கும் சொன்ன சொல்லிட்டேன், வலைக்கும் சொல்லிட்டேன். வலைக்கும்னா என்ன அர்த்தம், உங்கள் மீது நீங்க சலாம் சொன்னா சலாம் உங்களுக்கு, நீ மௌத்து சொன்னா மௌத்து உங்களுக்கு, வலைக்கும். அந்த கடுமையான அந்த கோபத்தை கூட செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா வலை. மக்காவுடைய காபிர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க, என்ன கூட்டம்னா இவருக்கு முகமதுங்கிற பேரை மாத்தி முதம்மம்னு வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா முகமதுங்க சொன்னா புகழுக்குரியவர் அர்த்தம், இவரை திட்டதா இருந்தா கூட புகழுக்குரியவர் சொல்லிட்டு தான் திட்ட வேண்டியது இருக்குது, அதனால பேரை மாத்தி முதம்மம் இழிவுக்குரியவர் இழிவானவர் அப்படின்னு பேரை மாத்துவோம், இனி நம்ம திட்டும் போது கூட திட்டுவோம் முதம்மம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி கவலைப்பட்டு சொன்னாங்க, யார சொல்லதா உங்களுக்கு இப்படி பேரை வச்சு திட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, என்னையா திட்டுகிறார், ஏதோ ஒரு முதம்மமே திட்டுகிறார், நான் முதம்மம் இல்லை ஆனா முகம்மது, நான் முகம்மது, நான் முகம்மது, என் பெற்றோருக்கு எனக்கு வச்ச பேர் முகம்மது, முதம்மம் அல்ல. ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையை கூட சாதாரணமாக கடந்து போகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னப்ப ஒரு சஹாபி இருந்துருச்சு, எனக்கு துவா செஞ்சு அந்த 70,000 பேர்கள் சேர்த்து விடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அடுத்து இன்னொருத்தர் எழுந்திருச்சாரு, அவர் சொன்னார் யாரும் சொல்லு எனக்கும் துவா செய்யுங்கன்னு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு துவா செய்ய முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு துவா செஞ்சுட்டேன், ரசூல்கிட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன வரலாறுகள் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்க முடியுமா, அவர் துவா தானே செய்ய சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்கள் அந்த 70,000 பேர்கள் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் துவா செய்ய முடியாதுன்னு, ஏற்கனவே அவர் துவா செஞ்சுக்கிட்டு அவருக்கு துவா செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த வார்த்தையின் கீழே சஹாபாக்கள் எழுதுறாங்க, முதல்ல எழுந்த சஹாபி ரெண்டாவது எழுந்தது அவர் முனாஃபிக்கம் நயவஞ்சம், அவர்களும் சபையில தான் இருப்பாங்க, தங்களை முஸ்லீமா காட்டுகிறதுக்கு அவர் எழுந்திருச்சு சொன்னார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இல்லையா எவன் முஸ்லீம் எவன் முனாஃபிக்குன்னு, நபி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகா என்ன செஞ்சாங்க, அவர் முனாஃபிக்குங்கிறத காட்டாத அளவுக்கு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துவா செஞ்சாச்சுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அழகான நடைமுறை, எந்த இடத்திலையுமே நேரடியா பார்த்து நீங்க இந்த தப்பு செஞ்சிருக்கிறீங்க இப்படி செஞ்சு இப்படி சொல்லவே மாட்டாங்க. ஒருத்தர் இந்த தப்பு இருந்துச்சா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பயன் செய்யும் போது சில பேர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் இப்படி செய்கிறார்கள், மா பாடுக்கும் இதை இப்படி மாத்தி கொள்ளலாமே. அஷாரியாக்கள்னு ஒரு கூட்டம், இவங்கள்ட்ட பெரிய தப்பு என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பான்,
செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காதுக்கு வரும்போது சொல்லுவாங்க, சொல்லாம இருக்க முடியாது. சமூகத்துல ஒரு தவறு நடக்குது, பொறுப்புதாரியாக தாவாவுடைய பணியில் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை கண்டிச்சாகணும், சொல்லி ஆகணும், அது பொறுப்பு. அது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஏன் சில பேர்கள் இப்படி செய்கிறார்கள், இப்படி மாற்றிக்கொள்ளலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டவர் அதை புரிந்து கொள்வார். நேரடியா சபையில உட்கார்ந்து நீங்க இப்படி தப்பான ஆளு, நீங்க இப்படி தப்பு செய்வீங்க இப்படி சொல்லுகிற பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. எப்பொழுதும் தவறுகளை திருத்துகிற பொழுதும் அல்லது தாங்கள் வெறுக்கிற விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே இந்த உம்மத்துல மாத்திர நினைக்கிற பொழுதும் எடுத்துக்கொள்கிற நளினமான மிருதுவான ரஹ்மத்தான அருளான இந்த பார்வையும் இந்த நடைமுறையும் தான் இந்த உம்மத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வைத்ததாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ரசூலுடைய வாழ்க்கையை பெற்றிருக்கிற நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், அதன்படி வாழ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.